21 ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? பாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். எந்த டாப்பிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க. பி பிளஸ் சி சேர்ந்து அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் சி சேர்ந்து அதே வேலையை 20 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க. பாஸ் டோட்டல் ஒர்க் மொத்த வேலை எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 12, 15, 20 இந்த மூணு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ மொத்த வேலை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60 வேலை இருக்குது. இந்த 60 வேலையை முடிக்கிறதுக்கு தான் ஏவும் பியும் சேர்ந்து 12 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த 60 வேலையை முடிக்கிறதுக்கு தான் பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த 60 வேலையை முடிக்கிறதுக்கு தான் ஏவும் சியும் சேர்ந்து 20 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த ஒர்க் 60, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில் முடிக்கிறாங்க. இதை ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. பியும் சியும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க? 60 ÷ 15 = 4 கிடைக்கும். அப்போ பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வாங்க. அடுத்து ஏவும் சியும் 60 ÷ 20 3 ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்க. பாஸ் மொத்தம் எத்தனை வேலை இருக்குது? 60 வேலை இருக்குது. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 வேலை, பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை, ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை. பாஸ் இப்போ அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். இதை மூணையும் கூட்டினோம் அப்படின்னா 5 + 4 = 9, 9 + 3 = 12 ஒர்க். பாஸ் இந்த சைடு பாருங்கள், 2A + 2B + 2C = 12 ஒர்க். பாஸ் இது ஏன் 2A எழுதியிருக்கோன்னு புரியுதா? இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. அப்போ 2A, 2B, 2C = 12 ஒர்க். 2-ஐ காமனாக எடுக்கலாமா? A + B + C = 12 எழுதலாமா? இந்த 2 அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா டிவைடில் வருமா? அப்போ A + B + C = 2 இதை ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6. அப்போ ஏவும் பியும் சியும் மூணு பேருமே சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 வேலை செய்வாங்க. பாஸ் இப்போ கொஸ்டினில் ஏவும் பியும் சியும் சேர்ந்து இந்த 60 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டால் 60 ÷ 6. ஏன் 6 போடுறோம்? ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 6 வேலையை முடிப்பாங்க. அடித்து கொடுத்தோம் அப்படின்னா A + B + C 3 பேர் சேர்ந்து இந்த மொத்த வேலையை 10 நாட்களில் முடிப்பாங்க. கரெக்டா பாஸ்? ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. இது சேர்ந்து பார்த்தா 10 நாளில் முடிப்பாங்க. இப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிப்போம். A + B + C = 6 ஒர்க். 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 வேலை பார்க்குறாங்க. கரெக்டா பாஸ்? இதில் பியும் சியும் இங்கே பாருங்க, பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை பார்க்குறாங்க. அப்போ பிசிக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ A = 2 இந்த 4 அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் ஆயிருமா? 6 - 4. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு தனியாக 2 வேலை பார்க்குறாரு. பஸ் புரியும் நினைக்கிறேன். இப்போ மொத்த ஒர்க் எவ்வளோ? 60 ஒர்க். அப்போ ஏ மட்டும் தனியாக இந்த 60 வேலையை பார்த்தார் அப்படின்னா 2 ÷ 2 ரெண்டையும் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 30 நாட்கள் எடுத்துக்குவார். A = 30 days. ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? A + B + C = 6 ஒர்க். பாஸ் ஏவும் சியும் இங்கே பாருங்கள்,
ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போது பி ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு இருக்குமா? பிஐ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு த்ரீ அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா சிக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்போ பி மட்டும் ஒரு நாளைக்கு மூணு வேலை பார்ப்பாங்க, மொத்த ஒர்க் எவ்வளோ? அறுபது. பி மட்டும் ஒரு நாளைக்கு மூணு வேலை பார்க்குறாங்க. அப்போ அது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறதுக்கு இருபது நாட்கள் எடுத்துப்பாங்க, 20 days. பஸ் அடுத்து சியை கண்டுபிடிப்போமா? சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஒர்க். இதில் ஏ ப்ளஸ் பியை பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ஒர்க் பார்ப்பாங்க. அப்போ ஃபைவ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஃபைவ். அப்போ சி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை தான் பார்ப்பாங்க. அப்போ சி மட்டும் தனியாக அந்த அறுபது வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 60/1. அப்போ சி மட்டும் தனியாக சி ஈக்குவல் டு 60 days ஆகும் அந்த ஒர்க்கை முடிக்க. பாஸ் புரியும் நினைக்கிறேன். அப்போ ஏ வந்து 30 நாளில் 60 வேலையை முடிக்கிறாரு, பி வந்து 60 வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாரு, சி வந்து 60 வேலையை 60 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ இஸ் ஈக்குவல் டு 30 days. எதுலெல்லாம் 30 இருக்குது? இந்த ஆப்ஷன்லையும் 30 இருக்குது, இந்த ஆப்ஷன்லையும் 30 இருக்குது. பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏ 30 நாள், பி 20 நாள், சி 60 நாள். தட்ஸ் இட்.